ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாயம் வந்தே வேதாந்த தேசிகம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே. சீதையின் கண்ணழகுக்கு ராமனின் கண்ணழகு ஈடாகாது என்று ஹனுமான் சொல்றார். நமக்கு தோணும், எப்போ இந்த பிரம்மச்சாரிக்கு இதெல்லாம் தெரிய வந்தது என்று. இது லோகத்தில் இருக்கும் ஆண் பெண் பற்றிய பேச்சல்ல, இது வைதீகமான பேச்சு, பகவானியும் பிராட்டியும் பற்றிய பேச்சு. பிராட்டியை பார்த்துட்டார் ஹனுமான். ராமலக்ஷ்மணர் அவளோட அனுகிரகத்தால் தான் இந்த மகா புண்ணியவதி உட தரிசனம் கிடச்சிதுன்னு சீதையை பார்த்த ஆனந்தத்தில் அந்த மரத்திலே மறைஞ்சிட்டு உட்கார்ந்துட்டுருக்கார். அப்போது பிராட்டி என்னும் துன்புறுத்த ராவணன் அசோகவனத்திற்கு வரான். சீதை இடத்திலேயே மனசை வச்சுட்டு வேற ஒன்றும் தோணாமல் பல பேர் அவன் பின்னால் புடைசூழ சீதை தன் ஆசைக்கு இணங்கும்படி பேசுறதுக்கு வரான். ஹனுமான் இதை பார்த்து கொண்டு மரக்கிளையில் மறைஞ்சிட்டு உட்கார்ந்துட்டுருக்க. இப்போ நான் போனால் ராவணனுக்கும் எனக்கும் சண்டைதான் வரும், என் பிரபுவான ராமனுடைய கைங்கரியும் கெட்டு போயிடும். அதனால் ராவணன் போனதுக்கு அப்புறம் சீதையிடம் தனிமையில் ராமனை பற்றி பேசலாம் என்று அந்த மரத்திலே உட்கார்ந்துட்டுருக்க. இந்த இடத்துல ஹனுமானுடைய புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும் தெரிகிறது. மரத்திற்கு கீழே துன்பமே வடிவெடுத்து தன் முழங்காலை கட்டி கொண்டு சீதை அழுதுண்டு உட்காந்துட்டுருக்கா. ராவணன் உள்ள வரான். சகல பூஷணங்களையும் தரிக்க தகுந்தவளாக இருந்தும் ஒரு ஆபரணம் கூட அணிஞ்சிக்காம சீதை அழுதுண்டுருக்கா. ஆனால் அதுக்கு நேர்மாறா அல்பன் ராவணன் மொத்த ஆபரணங்களையும் பூட்டி கொண்டு சீதை இடத்திலே வந்தான். நான் இன்னும் 2 மாதம் அவகாசம் தருகிறேன், மொத்தம் 12 மாதம், அதில் 10 மாதம் போய்விட்டது, இன்னும் 2 மாதம், இந்த 2 மாதத்தில் என் ஆசைக்கு நீ இணங்க வேண்டும் அப்படின்னு சீதையை மிரட்டுறான், பயமுறுத்துறான். பலத்திலும் பராக்கிரமத்திலும் வீரியத்திலும் தைரியத்திலும் என்னை போலவன் உண்டா? உண்ண சோறு இல்லாமல், படுக்க இடம் இல்லாமல், உடுக்க துணி இல்லாமல் பரதையாய் காற்றில் திரியும் ராமனால் உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சீதையை பார்த்து கேட்குறான். இந்த வார்த்தையை கேட்டவுடனே சீதை ராவணனை சபிச்சிருக்கணும், சாம்பலாக்கியிருக்கணும். ஆனால் என்ன பண்ணானா, ஒரு துரும்பை கிள்ளி போட்டு உபதேசம் பண்ணுறான். ராவணா, என்னிடத்தில் வைத்த ஆசையை விளக்கி உன் பத்தினிகளிடத்தில் வைக்கவும், மகா பாபிக்கு மோட்சம் கிடைக்கும். சர்வலோக நாதனான ராமமூர்த்தியை பர்த்தாவாக அடைந்து அந்நிய புருஷனை சொப்பனத்திலும் நினைப்பேனா? நானோ பதிவிரதை, பிறருடைய பாரியை. உனக்கு இந்த பூமியில் இருக்க இடம் வேண்டும் என்று விரும்பினால் ராமனுடன் சிநேகம் வைத்துக் கொள்வதுதான் யுக்தம். மித்ர பாவத்துடன் யார் வந்தாலும் என் ராமன் கைவிட மாட்டான் அப்படின்னு உபதேசம் பண்றார். ராமன் காலில் விழு அப்படின்னு தான் சீதைக்கு சொல்லணும்னு ஆசை. ஆனால் ராமன் கையை பிடி அப்படின்னு சொல்றார், ராமனுக்கு நண்பனாயிரு அப்படின்னு சொல்றார். வால்மீகி இந்த இடத்துல கேட்கிறார், ராமன் காலில் விழக்கூட இந்த ராவணனுக்கு யோகிதை இல்லை, அவ்வளவு தாழ்ந்தவன் இவனை போய் சீதை ராமன் கையை பிடி என்கிறாளே, ராமன் காலில் விழுவதற்கே தகுதி இல்லை, அப்புறம் தானே ராமன் கையை பிடிக்க. பின் ஏன் சீதை ராமன் திருவடியில் சரணாகதி பண்ணு என்று சொல்லாமல் ராமனுக்கு மித்திரனாக இரு அப்படின்னு ஏன் சொன்னானா? இந்த இடத்துல பெரிவாளா இதோட உள்ள அர்த்தத்தை சொல்கிறான். ராவணனை பார்த்து நீ ராமன் காலில் விழு அப்படி தான் சொல்லியிருக்கணும். ஆனால் ராஜாக்கள் எப்படி நடந்துக்கணும்னு ராஜநீதி தெரிந்தவள் இந்த ராஜகுமாரியான சீதை. பிறந்தகத்தில் ஜனகர் ராஜநீதியை பற்றி நிறைய சொல்லி கொடுத்துருக்காரான் சீதைக்கு. ஜனகர் அரண்மனையில் இருக்கச்சே 6 வயசு, 6 வயசில் சீதைக்கு கல்யாணம், ராமனுக்கு 12 வயசு. சீதைக்கு 6 வயது, ராமனுக்கு 12 வயசு, அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அதற்குள் அந்த 6 வயதிற்குள் சீதை ராஜநீதி முழுவதும் தெரிந்து வைத்திருந்தாளாம். எப்படி ஒரு ராணி நடந்து கொள்ள வேண்டும் என்று மொத்தமும் தெரிந்து வைத்திருந்தாளாம். இந்த இடத்தில் சீதை ராவணனை பார்த்து ராமன் காலிலே விழு என்று சொல்லியிருந்தால் என்ன ஆகியிருக்குன்னா, எப்படி இருந்தாலும் ராமன் ஜெயிச்சிட போகிறார், ஜெயிச்சதுக்கப்புறம் அயோத்தியாவுக்கு போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்க போகிறார். அப்போது ராமன் சீதையிடம் கேட்பாராம்,
எல்லாரும் நம்ம யாத்ராக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளை கேட்பாள், எப்படி இருந்தது யாத்ரா, என்னென்ன பெருமாள் போய் சேவிச்சல், சாப்பாடு எப்படி இருந்தது, தங்குற இடம் எப்படி இருந்தது, இந்த மாதிரிலாம் நம்மளை கேட்பா இல்லையா. அதே மாதிரி ராமன் சீதையை பார்த்து, 10 மாதம் என்னை விட்டு பிரிந்திருந்தல்ல, அங்கே நடந்தது சொல் அப்படின்னு கேட்பானாம். சீதை ராவணனுக்கு உபதேசம் பண்ணியதா சொல்லுவாளாம். என்ன உபதேசம் பண்ணின அப்படின்னு ராமன் கேட்பானாம். உன் காலில் விழு என்று உபதேசம் பண்ணினேன் என்று சீதை சொல்லுவாளாம். ராமனுக்கு அது பிடிக்காது. ராமனுடைய முகம் செவந்து போயிடுமா. சீதே, உன் தகப்பனார் இதுவா சொல்லி உன்னை வளர்த்தார்? ராஜ நீதியின்படி உன்னொரு தேசத்து அரசனை அவமரியாதை படுத்தக்கூடாது. ராவணன் லங்கைக்கு அரசன், அவன் ஒரு சக்கரவர்த்தி, நான் ஒரு சக்கரவர்த்தி. அப்படி இருக்கிறச்சே அவனை என் காலில் விழு என்று நீ எப்படி சொல்லியிருக்கலாம் என்று ராமன் நினைத்து விடுவானாம். இந்த குற்றம் வந்துட போறதேன்னு சீதை ராமனின் கையை பிடி என்று சொன்னாலாம். ராமணனோட காலில் விழுன்னு சொல்றதுக்கு பதில் ராமனின் கையை பிடி என்று சொன்னாலாம். ஏன்னா நாளைக்கு அயோத்தியாவுக்கு போறச்சே, ஊருக்கு திரும்பி போறச்சே, ராமன் ஏதாவது நினைத்திட போறாரே என்று இப்பவே நினைக்கிறாளாம். அந்த அளவுக்கு அவன் ரெண்டு பேர்த்துக்கும் கருத்து ஒற்றுமை. ராமன் இருக்கிறது ஒரு தசை, சீதை இருக்கிறது ஒரு தசை. அவளுக்கு இருவருக்கும் நடுவில் இவ்வளோ பெரிய கடலும் சமுத்திரம் தான் இருக்குது. ஆனால் ராமன் என்ன நினைப்பாருன்னு சீதைக்கு தெரியுது, சீதை என்ன நினைப்பான்னு ராமனுக்கு தெரியுது. அவ்வளோ கருத்து ஒற்றுமை அவளுக்கு ரெண்டு பேர்த்துக்கும். ஆனால் லோகத்தில் நமக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. நமக்கு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும். அதனால் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா சீதை ராமன் அவளோட அனுகிரகம் வேணும். அவளை மாதிரி வாழ்றதுக்கு நம்ம ஆசைப்படணும். ஒரு சமயத்தில் ராவணன் நினைக்கிறான், அவன் நினைக்கல, அவன் நினைக்கிற மாதிரி நம்ம முன்னோர்களை எழுதி வச்சிருக்கான். சீதே, ராமன் கிட்ட போய் நான் சரணம் போய் நின்னா என்னை அவன் ஏத்துப்பானா? ஏன்னா இத்தனை நாள் நான் விரோதியா இருந்தனே, அதனால என்னை ராமன் ஏத்துப்பானா அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்ப சீதை சொல்றா, சரணம் என்று யார் வந்தாலும் என் ராமன் கைவிட மாட்டான். அவன் விரோதியாக இருக்கட்டும், கொலை செய்தவனாக கூட இருக்கட்டும், பகைவனாக கூட இருக்கட்டும், சரணம் என்று என் ராமன் காலில் விழுந்தால் அந்த பிரேமைக்கு எல்லையே இல்லை அப்படின்னு சீதை சொல்றார். இந்த இடத்துல ஆழ்வார் ஒரு பாசுரம் சொல்றார். அடங்கலில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கடில் அகுதென்னு அடங்குக உள்ளே. இது திருவாய்மொழி நம்மாழ்வாரோட பாசுரம். ஒரு துரும்பு எடுத்து கடலில் போடுறோம். ஒரு துரும்புனா ஒரு சின்ன ஒரு கட்டை, அதை எடுத்து கடலில் போட்டால் என்ன ஆகும், அலை அடித்து அந்த துரும்பு கரைக்கு வந்துடும். அதே போல் கடலை போல ராமன், நானோ துரும்ப மாதிரி ஒரு கட்டை. நான் ராமன் திருவிடையில் சரணம் என்று நின்றால் அலை அடித்து என்ன வெளியில் தள்ளிவிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு ஆழ்வாரே பதில் சொல்கிறார். அலை அடித்து திரும்பி வெளியில் தான் வரும். ஆனால் கடலுக்குள் மீன் இருக்குது, திமிங்கலம் இருக்குது, இன்னும் பல ஜந்துக்கள்லாம் இருக்குது. அது அலை அடித்து வெளியில் வரதில்லை. திரும்ப மட்டும் ஏன் சரியாக வெளியில் ஏன் வருது? அதற்கும் ஆழ்வாரே பதில் சொல்கிறார். திரும்புக்கு ஒரு எண்ணமா, நான் கடலை சேர்ந்தவன் அல்லன், நான் வேற அப்படின்னு துரும்புக்கு அந்த எண்ணம். ஆனால் கடலுக்குள்ளே இருக்க மீனுக்கோ திமிங்கலத்துக்கோ வேறு ஜந்துக்களுக்கோ அந்த எண்ணம் இல்லை. அதெல்லாம் நினைக்கிறது நான் கடலுக்கு அடங்கியவன், அதனால் அதில் வெளியில் வரதில்லை. துரும்புக்கு நான் கடலுக்கு அடங்கியவன் அல்லன் அப்படின்னு சொல்கிறனால தான் அது கடலுக்கு வெளியில் வந்துடுறது, அலை அடித்து வெளியில் வந்துடுறது. எது கடலுக்கு அடங்கியது என்று ஒத்துக்கொள்கிறதோ அது வராது, எது கடலுக்கு அடங்காதது என்று சொல்கிறதோ அது வெளியில் வந்துடும். அந்த மாதிரி தான் பகவான்கிட்ட நம்ம போகிறச்சே நான் உனக்கு அடங்கியவன் அப்படின்னு சொன்னால் அடங்கிடலாம், நான் உனக்கு அடங்காதவன் அப்படின்னு நம்ம திமிரினால் அவன் நம்மை வெளியே தள்ளிவிடுவான். அதுதான் இந்த ஆழ்வார் இந்த பாசுரத்தில் சொல்கிற. அடங்கழில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கழில் அகுதன்னு அடங்குக உள்ளே. இதுதான் சீதை ராவணனுக்கு உபதேசம் பண்ணான். ஆனால் அவன் காதில் அதை விழலை. நம்ம பொதுவாக யாருக்காவது நல்ல விஷயத்த சொன்னால் அவன் காதில் வாங்கிக்க மாட்டான். அந்த மாதிரி தான் ராவணன் சீதை உபதேசம் பண்ணினதை காதில் வாங்கிக்கல, அவனுக்கு முடிவு நெருங்கி விட்டது.
கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதீஷ்.